இந்த படத்துல முதல்ல இன்னும் எந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினு தெரியாது. அப்பவே கதை எங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த வில்லன் கேரக்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஒரு நாள் வெற்றி சார் கால் பண்ணி வில்லன்லாம் அடிச்சு ஊதி தள்ளுற மாதிரி ஒரு கேரக்டர் அசாத்தா நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க கேரக்டர். அது வந்து ஒரு நல்ல நெறியனா நடிச்சாலும் அந்த கேரக்டர் ரொம்ப பெருசாக முடியும், ஸ்கோப் அந்த கேரக்டர் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னையோட வாழ்வியல் டோட்டலா. அந்த வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், சுக துக்கங்கள் எல்லாமே. அதுல ஒருத்தன் வந்து ஒரு பயங்கர நான் பண்ண தப்பு வேலைகளுக்கு ரொம்ப ரிப்பெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அவன் அழுதுகிட்டு வெளியில இருக்கிட்டும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அது எப்படி சொல்றது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நான் நிறைய நாள் வந்து நிறைய நாள் படம் இங்க ஷூட் முடிகிற வரைக்கும் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் லொகேஷன் போகும்போது சந்தோஷமாவே போயிட்டுருக்கும், ஒரு பர்டிகுலர் லொகேஷன் போகும்போது ரொம்ப கஷ்டமாவே போயிட்டுருக்கும். ஏன்னா அந்த இடங்கள்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் நான் ஃபீல் பண்ணது. பொலதவனில் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சாரு. அவர் இது இந்த நாள் வரைக்கும் நான் அண்ணன் கூப்பிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு அண்ணன் அண்ட் ஆண்ட்ரியா அண்ணி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் நீ தான் கூப்பிட்டு கூப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகும் அது வெளியில வந்து ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. வாய்ப்பு கொடுத்த வெற்றி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், அண்ட் அக்செப்ட் பண்ண தனுஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த கேரக்டர் நீங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்ட்டு. அதை என்ன சொல்றது தெரியலையே, அன்னைக்கு கூப்பிட்டாங்க. பை, தேங்க்ஸ்.